ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பியார் ஹஹி அசின் தில்புரா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இங்க ராணி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தன்னுடைய கணவரோட சேர்ந்துகிட்டு அவங்க கணவருடைய கசினை போட்டு தள்ளிடுறாங்க. அது ஏன்னா அந்த கசின் நம்ம ஹீரோயினோட கணவர் வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம ஹீரோயினோட காதலோட பழகி அதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிருப்பாருங்க. ஒரு கட்டத்துல அந்த விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்படி மிரட்டின அவங்க கணவருடைய தம்பிய இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்டு தள்ளிருப்பாங்க. அதுல இருந்து தப்பிக்கிற விதமா போலீஸ் கிட்டையும் கேஸ் வெடிச்சிருச்சு, அந்த கேஸ் வெடிப்புல என்னோட கணவரோட சேர்ந்து அவரோட தம்பியும் இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. போலீஸ் நம்பணும்னு சொல்லியே அவங்க கணவர் அவரோட லெப்ட் ஹேண்ட் அந்த இடத்துல வெட்டி சம்பவ இடத்துல போட்டுட்டு தலைமறை வாய்ப்பாரு. ஊர் உலகத்துல இருக்க எல்லார்கிட்டயும் தன்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி இந்த விஷயத்தின் மூலமா நம்ம ஹீரோயின் நம்ப வச்சு இப்போ ஆக்ரால வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரகசியமா காதலிச்சுக்கிட்டோம். எப்படின்னா தாய்லாந்துக்கு விசா வாங்கி ஒரு வாரத்துல அங்க போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கணவர் மனைவியா சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இருப்பாங்க. சோ இப்படிதாங்க இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்திருக்கு. நான் இப்ப சொன்ன ஒன் லைன்லயே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அடங்கிடும். அப்படியும் புரியலனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ செகண்ட் பார்ட்டுக்குள்ள போவோம். இதோ இருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம ஹீரோயின் ராணி, இது அவருடைய ஹஸ்பண்ட் ரிஷு. ரெண்டு பேருமே ஆக்ரால இருந்தாலும் இவங்களை தேடி எப்ப வேணாலும் போலீஸ் வரலாங்க. முக்கியமா அவங்க ஊர்ல தன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதனால இங்க எதுனா போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயின் அவங்க கணவரோட இருக்கிறத பார்த்து அவங்க கணவர் தம்பியோட மரணத்துக்கு அவங்க கணவர் தான் காரணம்னு புடிச்சிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்காம பாத்துக்காம போன்ல மட்டும் பேசிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆக்ரால நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். அந்த வீட்டுல இருந்து ஒரு பியூட்டி பார்லரும் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி கணவரை விட்டுட்டு கணவரோட தம்பிய காதலிச்சதுனால தாங்க நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இப்போ இப்படி இருக்காங்க. ஆனா இங்க வந்தோம் இப்ப அவங்க கணவரை பார்க்காம தானே இருப்பாங்க. அந்த இடைப்பட்ட டைம்ல இவங்க தங்கி இருக்கிற அந்த வாடகை வீட்டுக்கு அபிமன்யு அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து போவாருங்க. அந்த அபிமன்யு தான் நம்ம செகண்ட் ஹீரோ. அவருக்குமே நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு இருக்கும். அபிமன்யுக்கு நம்ம ஹீரோயினுடைய சுயரூபம் எல்லாம் தெரியாம பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா, இந்த சின்ன வயசுலயே அவங்க கணவரை பறி கொடுத்துட்டா, நம்ம அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேனு சொல்லி இதயம் படத்துல வர முரளி கணக்கா இங்க நம்ம அபிமன்யு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இந்த அபிமன்யு நம்ம மேல ஆசைப்படுறான் போல இருக்கு, நம்மள காதலிக்கிறான் போல இருக்குன்ற மாதிரி எல்லாம் நினைக்க இப்ப பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு கொடை தான் இருக்கு, அபிமன்யுவும் நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ண. அப்படி ஹீரோயினோட கொடைக்குள்ள நம்ம அபிமன்யு வந்து உங்களுக்கு தெரியும்ல நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லி ஆக்சுவலி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒரு படத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி இந்த அபிமன்யு நம்ம ஹீரோயின் ராணி கிட்ட கேட்க நம்ம ராணியுமே அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே லெப்ட்ல திரும்பி பாக்குறாங்க. அப்பதாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட தலைமறைவா இருக்கிற அந்த கணவரை பார்த்து ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ ரிஷு ஒரு அப்பாவியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட மனைவிக்கு தன்னோட கசின் கூடிய தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலியிலும் வேதனையில ஹீரோயின் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிதான் தன்னோட கசினிய போட்டு தள்ளிட்டு தன்னோட மனைவியோட இங்க தலைமறைவா வந்திருப்பாரு. ஆனா இப்ப தன்னோட மனைவியோ தலைமறைவா இருக்கிற வேலையில இன்னொருத்தன் கூட வேற கடலை போடுறானே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. நம்ம ஹீரோ ரிஷு இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இப்போ அதே ஆக்ரால இருக்கிற இன்னொரு பகுதியில தலைமறைவா இருக்காருங்க. அவரும் ஒரு வாடகை வீட்டுலதான் தங்கியிருப்பாரு. கொஞ்சம் பூனம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுதான் அந்த வாடகை வீட்டோட ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க. அவங்களுமே நம்ம ஹீரோவான ரிஷு மேல ஆசைப்படுற அப்படி ஹீரோ கிட்ட சில நேரங்கள்ல தப்பா நடக்கவும் வருவாங்க. அவர் வாடகை வீட்டுல இருந்து வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு நடைபாதை இருக்கும். எப்பனா நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் வந்தா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு போன்ல பேசிப்பாங்க. ரொம்ப காதல் அதிகரிச்சா தாஜ்மஹால் பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அப்பதான் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பக்கத்துல இருந்தாலும் போன் மூலமாவே ஷேர் பண்ணிக்க செய்வாங்க. அப்படி இந்த பூனம் நம்ம ஹீரோவை லவ் பண்ற விஷயத்தையும் இந்த அபிமன்யு நம்ம ஹீரோயினை லவ் பண்ற விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணிக்க இன்னும் ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ணு, தாய்லாந்துக்கு விசா ரெடி ஆக போது உன்னை தாய்லாந்துக்கு கூட்டு போயிட்டு சந்தோஷமா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த பூனம் கிட்ட பத்திரமா இருன்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிமன்யுவை காமிக்கிறாங்க. இன்னைக்கு தாங்க நம்ம ஹீரோயின் இவரு கூட படத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. இவருமே தியேட்டருக்கு போய் மொத்த டிக்கெட்டையும் காசு கொடுத்து வாங்கி ஒரு பொக்கேவோட ஹீரோயினுக்காக வெயிட் பண்ண, ஆனா நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லி தலைமறைவா இருக்கிற தன்னோட கணவரை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அப்படி எப்படியோ நம்ம ஹீரோவும் செவரெல்லாம்
திகுதி குதிச்சு அப்படி நம்ம ஹீரோயினை வந்து பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாவும் இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு இந்த அபிமன்யுவும் வரும்போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இந்த பையன் கிட்ட நேற்று படத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தோமே பாவம் இந்த பையன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிருப்பானேன்னு சொல்லி இவங்களுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போறப்போ அவங்களுடைய பர்சை யாரோ ஆட்டைய போட்டுக்கிட்டு போக திருடன் புடிங்க புடிங்கன்னு சொல்லி அவங்களும் அங்க ஓடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து நிக்கிறாருங்க. அந்த போலீஸ்காரரை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பீதி ஆகுறாங்க. இவரு யாருன்னா போன பார்ட்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல கேஸ் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி அதுல அவங்க கணவரும் அவரோட தம்பியும் இறந்து போயிட்டாருன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல அந்த கேஸ விசாரிச்சிருப்பாருங்க. அதுலயே இவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஏதோ டவுட் வந்திருக்கும். ஆனாலும் ஹீரோயின் பக்கம் ஆதாரம் இல்லாதனால ஹீரோயினை ஃப்ரீயா விட்டுருப்பாரு. இப்ப ஹீரோயினுடைய காணாம போன பர்ச அவரு தான் ஹீரோயின் கிட்ட தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. இதெல்லாம் நம்ம ராணிக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. ஒரு நாள் தன்னோட கணவரை ஒரு தியேட்டருக்கு வர வச்சு இந்த போலீஸ்காரரு வந்து தன்னை பார்த்துட்டு போன விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ அதே தியேட்டர்ல அதே போலீஸ்காரரு பின்னாடி சீட்ல இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அது அவங்க கணவரான நம்ம ஹீரோவும் கவனிக்க அங்கேயே தியேட்டர்ல இருந்து வெளியேறி நம்ம ஹீரோ அவருடைய சிம் போனு எல்லாத்தையும் உடைச்சு போடுறாரு. தன்னுடைய வீட்டையும் அவர் மாத்த செய்யறாரு. இப்ப ரெண்டு மூணு நாளா தன்னோட கணவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயினுக்கும் எந்த தகவலும் வரலைங்க. அப்பதான் ஹீரோயினோட வீட்டு முன்னாடி ஒரு குப்பை வண்டி வந்து நிக்குது. அதுல நான் இன்னமும் சேஃபா தான் இருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ எழுதி அனுப்பியிருக்க அதை பார்த்துதான் ஹீரோயினுக்கு நிம்மதி பெருமூச்சே வருதுங்க. பட்டேல் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்தாளர் இருப்பாருங்க. அவருடைய டிடெக்டிவ் நாவலை தான் நம்ம ஹீரோயின் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவங்க ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிருப்பாங்கல்ல அதுவுமே இந்த பட்டேல் எழுதின ஒரு புக்ல இருக்கிற கதையில அந்த நாயகன் தப்பிச்ச வழியில தான் இவங்களும் தப்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு கடத்துல ஒரு பிசிஓல இருந்து தன்னோட கணவர்கிட்டையும் ஹீரோயின் போன் பண்ணி பேசுறாங்க. நம்ம ரிஷுவுமே போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கு முக்கியமா ஊ மேல அவங்க உங்ககிட்ட வந்து விசாரிக்கலாம் நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருன்ற மாதிரி அவர் போனை வைக்க அப்படி நம்ம ஹீரோயின் அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கப்படுறாங்க. அப்படி அந்த இடத்துல அந்த போலீஸ்காரரும் இருக்க வாங்க ராணி மேடம் உண்மையாலே உங்க கணவர் இறந்துட்டாரா எனக்கு என்னவோ அவரு இன்னமும் உயிரோட இருக்கிற மாதிரி படுதே என்ன மறைக்கிறீங்க உண்மைய சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க என்ன புதுசா சொல்றீங்க என் கணவர் உயிரோட இருந்தா எனக்குதான் சந்தோஷம் ஆனா அவரோட பாடி தான் நீங்க போன பாட்டோட கிளைமேக்ஸ்லயே எடுத்துட்டீங்களே அப்படின்ற மாதிரியும் மறுக்க அப்பதான் அந்த இடத்துக்கு மோட்டு அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரரு வராருங்க. இவரு யாரு தெரியுமா இவங்க போன பாட்டுல உங்க ஹீரோவோட கசினை போட்டு தள்ளிருப்பாங்கல்ல அந்த கசினோடைய அங்கிளுங்க. இறந்து போன அந்த கசினோட சாவுக்கு நியாயம் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கும் முக்கியமா இன்னும் உன்னோட கணவர் ரிஷு உயிரோட இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தான் வந்திருக்குன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினுக்கும் உடம்பெல்லாம் நடுங்க செய்யுது. இப்ப ஹீரோயின் மேலையும் ஆதாரம் இல்லாதனால ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியிருந்தாலும் அந்த மோட்டு அப்படின்ற போலீஸ்காரரு அங்க இருக்கிற மத்த போலீஸ்காரர்கிட்டையும் நம்ம ஹீரோயினை தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்றாரு. கண்டிப்பா ஹீரோயினோட கணவர் நம்ம ஹீரோ இந்த ஊருக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கணும்னு சொல்லி எல்லா இடத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ முன்னாடி பூனம் அப்படின்ற ஒரு ஹவுஸ் ஓனருக்கு கீழே ஒரு வாடகை வீட்டுல இருப்பார்ல அப்படி அந்த வீட்டுக்கும் வந்து அந்த பூனம் கிட்ட நீங்க இவரை பாத்துருக்கீங்களான்ற மாதிரி ஹீரோவோட போட்டோவெல்லாம் காமிச்சு போலீஸ்காரர் கேட்க இந்த பூனமுக்கோ அங்க என்ன சொல்றதுன்னு தெரியல நேரா உள்ள வராங்க. அப்பதான் அவங்க வீட்டிலேயே தான் இன்னமும் ஹீரோ ஒரு ரகசிய அறையில இருக்காருன்ற மாதிரி அங்க காமிக்க அப்படி அந்த பூனமும் என்னடா உன்னை தேடி போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க என்ன சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி தலைமறைவா இருக்க என்ன லவ் பண்றியா சொல்லு லவ் பண்றேன்னு சொன்னா போலீஸ் கிட்ட தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க லவ் டார்ச்சர் பண்ண இப்போ ஹீரோவும் வேற வழி இல்லாம லவ் பண்றன்ற மாதிரி ஒத்துக்க இப்ப பூனம் போலீஸ்காரங்க கிட்டயும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ராத்திரியே பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மனைவியோட வீட்டுக்கும் வராங்க. போலீஸுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி என்ன பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க. நம்ம கேம் முடிய போது முக்கியமா மோட்டு அப்படின்ற ஒரு போலீஸ்கார் வந்திருக்காரு பையன் சுத்திட்டு இருக்கான்ல அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் அவன் கூட நான் சேர்ந்து வாழ்றேன் அப்ப போலீஸ்காரங்களுக்கும் நீ உண்மையாலே இறந்துதான் போயிட்டேன்னு சொல்லி இந்த கேஸ அப்படியே முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டுட்டு நம்மளும் தாய்லாந்துக்கு எப்படின்னா ஓடிடலான்ற மாதிரி இவங்க ஒரு திட்டத்தை போட ஆனா அது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. இப்படி ஒரு சம்பவம் பண்ணதுனால தான்
ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தன்னோட கசினியே போட்டு தள்ளிட்டு இந்த நிலைமையில மாட்டிருப்பாங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு வலையில சிக்கணுமான்ற மாதிரி கேட்க வேற எந்த ஐடியாவும் இல்ல, இந்த ஒரே ஐடியா தான் இருக்கு. என் மேல நம்பிக்கை வை, நான் உனக்கு இதுக்கப்புறம் ட்ரூவா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள்ல இருந்தே அந்த அபிமன்யு கூப்பிட்டு அந்த தியேட்டருக்கும் போறாங்க. எடுத்த எடுப்பிலேயே அபிமன்யு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க. நம்ம இன்னும் காதலிக்கவே ஆரம்பிக்கல, கல்யாணமான்ற மாதிரி அபிமன்யு கேட்க கல்யாணம் பண்ணிட்டு நம்ம காதலிக்கலான்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்ல அவ்வளவுதாங்க, இவங்க கல்யாணத்தை 10 நாள்ல நடத்துறதா பிளான் போட இப்ப இந்த கல்யாணம் நடக்க போற விஷயத்தெல்லாம் தன்னோட கணவர்கிட்டயே வந்து ஹீரோயின் சொல்றாங்க. அவர் அங்க சிரிக்கிறதா அழுகிறதா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம ஒரு மாதிரி இருக்காருங்க. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு அங்க கல்யாணமும் நடக்குது. அதே கல்யாணத்துக்கு ஒருவேளை ஹீரோயினுடைய ஒரிஜினல் கணவர் இங்க வந்துருவாரா, இங்க வச்சு அவனை பிடிச்சிடலாமான்னு சொல்லி அந்த மோட்டு போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட வந்திருக்க. இப்ப இவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அப்படியே அங்க இருந்து கிளம்பும் போதுதான் அங்க பேண்டு வாசிக்கிற கும்பல்ல தன்னோட மனைவிக்கு நடந்த கல்யாணத்தை எல்லாத்தையும் அவங்க கணவரான நம்ம ஹீரோ இருந்து கவனிக்கிறாரு. அதையும் நம்ம ஹீரோயின் கண்ணீரோட பாக்குறாங்க. இப்ப அபிமன்யோட வீட்டுக்கும் மனைவியாகி ஹீரோயின் போக அபிமன்யுவும் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கலான்னு பாக்க, ஆனா அவங்களும் திருமணத்துக்கு அப்புறம் காதலிக்கலாம்னு சொன்னல, அப்படி காதல் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அபிமன்யுவை அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மட்டும் அவர் கூட பழகுறாங்க. அப்பதான் அபிமன்யுமே எனக்கு பிரதர்ஸ் அப்பா அம்மான்னு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க, சின்ன வயசுல இருந்து பாசமே இல்லாம தான் வளர்ந்தேன்ற மாதிரி அவரும் கண் கலங்கி அவரோட சோக கதைய சொல்றாரு. அப்படி வாழ்க்கை வெறுமையில இருக்கும் போதுதான் நான் உங்களை பார்த்தேன், அது வரைக்கும் வெள்ளையா தெரிஞ்ச தாஜ்மஹால் உங்களை பார்த்ததுமே பிங்க்ல தெரிய ஆரம்பிச்சது, அவ்வளோ காதலோட தான் உங்க கூட நான் பழகினேன், ஆனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நான் நினைச்சு கூட பாக்கல, அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் அவர் அவரோட காதலை வர்ணிக்கிறாரு. அப்படியே இவங்களுடைய 2வது திருமண வாழ்க்கையும் இந்த அபிமன்யு கூட ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு நாள் பீஸா டெலிவர் பண்றதுக்கு ஒருத்தர் வராருங்க, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவான ரிஷு தாங்க. நம்ம ரிஷு அவங்க மனைவி திருமணம் பண்ணதுல ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிருப்பாரு, பட் இருந்தும் இதுதான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரும் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பதான் அவரை காதலிக்கிற அந்த பூனம் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கல்ல, அவங்க திரும்பி நம்ம ஹீரோ கிட்ட வந்து காதலிக்க சொல்லி குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்கள சமாளிக்கிற விதமா அவங்க பக்கத்துல வரப்போ நம்ம ஹீரோவும் அவங்கள தடுக்காம விட்டுறாரு. அப்ப அந்த பக்கமா வர நம்ம ஹீரோயின் எப்பவுமே ஒரு நடைபாதையில இருந்து ஹீரோ வைப்பாங்கல்ல, அவங்க அதை பாத்துடுறாங்க. நம்ம இன்னொரு திருமணம் பண்ணிட்டும் கட்டுப்பாடா இருக்கும், ஆனா இவன் இப்படி போயிட்டானேன்னு சொல்லி அவங்க பயங்கரமா கோவப்பட, ஆனா நம்ம ஹீரோ உண்மையாலேயே அந்த பூனமா சமாளிக்கதாங்க அப்படி இருந்திருப்பாரு. இப்ப அந்த பூனமையும் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்தை விட்டும் தன்னோட மனைவியை தேடி ஓடுறாரு. அப்பதான் ஒரு செவுத்துல உன்னை நம்புனதுக்கு கடைசியில எனக்கு கண்ணீர் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படியோ ஒரு மார்க்கெட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து நீ இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணியோ அது மாதிரி நான் அந்த பூனம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இத பண்ண, என் கசின் கூட நீ இப்படி இருந்ததுக்கு அப்புறமும் உன்னை நான் ஏத்துக்கலையா, அது மாதிரி என்ன நீ ஏத்துக்கோ உண்மையாலே தெரிஞ்சு பண்ணல அப்படின்ற மாதிரியும் அவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு ராத்திரி பயங்கரமா குடிக்க செய்யறாங்க. அப்படி அந்த குடி போதையில ஒரு பயங்கரமான உண்மைய அங்க வந்த அபிமன்யு கிட்டயும் அவங்க சொல்றாங்க. டே அபிமன்யு, நீ மோசம் போயிட்டாடா, எனக்கு இன்னொரு கணவர் இருக்கான், அவனை காப்பாத்துறதுக்கு தான் உன கல்யாணம் பண்ண, ஆனா அவன் இன்னொரு பொண்ணு கூட இப்போ கமிட்டடா இருக்கான் அப்படின்ற மாதிரியும் புலம்ப, அப்பதான் அவங்க பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் அந்த போதையில வளர்றாங்க. இதை கேக்குற அபிமன்யுக்கு பயங்கர வருதுங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுது, நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து இந்த அபிமன்யுவும் போனை கொடுத்து உன்னோட கணவருக்கு கால் பண்ணு, அவனை நான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவரும் சொல்ல, அப்படி ஒரு எக்ஸிபிஷன்ல ஒரு ராட்னத்திலயும் உட்காந்து நம்ம ஹீரோவோ இந்த அபிமன்யுவோ மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுடைய நிலைமைகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அபிமன்யுவும் உங்களை தாய்லாந்து போற வரைக்கும் நான் பத்திரமா பாதுகாக்கிறேன், உங்க ரெண்டு பேரையும் நான் தாய்லாந்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல, ஹீரோக்கும் ஒரு சந்தேகம் வந்து உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு நீ ஹெல்ப் பண்றன்ற மாதிரி கேட்க, உங்க மனைவியை நான் அதிகமா காதலிக்கிறேன், என் காதலி சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அபிமன்யு சொல்ல, அது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இப்ப ஹீரோவுமே இதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணோட வீட்டுல இருக்க வேணாம், என்னோட கிளினிக்கு பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்குன்னு சொல்லி அபிமன்யு அவருக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறாரு. நான் வந்தா மட்டும் கதவை தரங்க அப்படின்ற மாதிரி பின் கதவை மட்டும் தரக்க சொல்லிட்டு போறாரு. இப்போ தன்னோட வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் உங்க கணவர் சேஃபா தான் இருக்காருன்ற மாதிரி சொல்ல, இந்த அபிமன்யு எவ்வளவு நல்லவனான்ற மாதிரி ஹீரோயினோட மனசும் ஒரு மாதிரி ஆகுதுங்க. அப்படி ஒரு வேலையில தான் இப்ப நம்ம ஹீரோ ரிஷு ஒளிஞ்சிருக்கிற இடத்தை எப்படியோ இந்த பூனம் கண்டுபிடிக்கிறாங்க. உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்ன்ற மாதிரி ஹீரோ கேட்க, நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்ததா அவங்களும்
எவ்வளவு சொல்ல, இப்பதான் அந்த இடத்துல ஒரு முத்தத்தை கொடுத்து அந்த பூனமையும் நம்ம ஹீரோ மயக்கி, எனக்கு சில பிரச்சனை இருக்கு, அந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கு அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி அந்த பூனமையும் அங்க இருந்து கிளம்ப வைக்கிறாரு. அப்ப அதே வேலையில கொளுத்து வேலை பாக்குற ஒருத்தரும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறத கவனிக்கிறாருங்க. இவர் யாரு அப்படின்றத பின்னாடி பாப்போம். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்க இந்த அபிமன்யு அந்த இடத்துக்கு வர, என்ன மல்லிப்பூ வாசம் அடிக்குது, இங்க யாரா வந்தாங்களான்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த பூனம் பொண்ணு வந்த விஷயத்தையும் அந்த பூனம் பொண்ணு தன்னை லவ் பண்ற விஷயத்தையும் அபிமன்யு கிட்ட ஹீரோ சொல்ல, இது என்னடா கதையா போச்சு, உங்களை அந்த பூனம் பொண்ணு லவ் பண்றா, உங்களை என் பொண்டாட்டியும் லவ் பண்றா, பெரிய காதல் மன்னன் போல இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அபிமன்யு கொஞ்சம் காண்டா தாங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற யாருன்னா இங்க வந்தாங்களான்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் அங்க இல்லன்ற மாதிரி மறுக்க, ஆனா அதுல தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. முன்னாடி கொளுத்து வேலை பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரு வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் அபிமன்யு ஓடிய ஆளு தாங்க. இந்த டாக்டர் அபிமன்யு சாதாரண ஆள் இல்ல, இவன் பயங்கரமான சைக்கோங்க. இவனோட குடும்பமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கும்னு சொல்லிருப்பான்ல, அது இறந்திருக்காரு. இந்த அபிமன்யு இருக்கார்ல, தான் குடும்பத்துல தனக்கு நினைச்ச விஷயம் கிடைக்கலன்னு சொல்லி, தான் குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா அவன் கூட இருக்கிற சகோதரர்கள்னு சொல்லி எல்லாரையுமே ஒரு பாம்பாட்டிய வச்சு ஒரு விஷம் உள்ள பாம்ப கொத்த விட்டு எல்லாரையும் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட பாம்பாட்டி தான் இப்ப முன்னாடி காமிச்ச அந்த கொளுத்து வேலை செய்யறவங்க. அவனை பார்க்கும் போதும் ஹீரோவும் அந்த விஷயத்த தெரிஞ்சுப்பாரு, இந்த அபிமன்யு யாருன்ற உண்மையும் புரிஞ்சுப்பாரு. அதே வேளையில இந்த அபிமன்யுவும் ஆக்ராக்கு பக்கத்துல இருக்கிற கங்கையாத்துக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்து அங்க உக்காந்து தான் உண்மையாலேயே எத்தனை பேரை போட்டு தள்ளிருக்கிற உண்மைய உடைக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினுக்கும் இவன் சைக்கோன்னு தெரியுது. அபிமன்யுவும் நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ என்ன ஏமாத்தினு சொல்றப்போ உன்னையும் அவங்கள மாதிரி போட்டு தள்ளணும்னு நினைச்சேன். இப்ப கூட இந்த கங்கை ஆத்துல நிறைய முதலைகள் இருக்கு, இங்க தள்ளி விட்டனா நீ இறந்துடுவ, ஆனா நான் அதை பண்ண மாட்டேன், ஏன்னா இன்னமும் நான் உன காதலிக்கிறேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அபிமன்யுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அபிமன்யுவையும் அடிச்சு போட்டுட்டு எப்படின்னா தப்பிக்கலாம்னு பாக்க, ஆனா எப்படியோ நம்ம ஹீரோவை அதே ரூம்ல அடைச்சிட்டு அபிமன்யுவும் வெளியே ஓடிடுறாருங்க. இப்ப தன்னோட மனைவியான ஹீரோயின் கிட்டயும் வந்து வீட்லயே வச்சு அபிமன்யு அவங்க கதையை முடிக்கலாம்னு பாக்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. இந்த அபிமன்யுவோட வீட்டுல இவங்க பட்டேல் அப்படின்ற ஒரு டெடெக்டிவ் உடைய புக்ஸ் எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த புக்ஸோடைய எல்லா கலெக்ஷனும், அதாவது இவங்களுக்கே கிடைக்காத கலெக்ஷன் கூட இந்த அபிமன்யு கிட்ட கிடைச்சிருக்கு. அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு இவன் நம்மளை விட ரொம்ப மோசமா பல பேரை போட்டு தள்ளியிருக்கான்ற மாதிரி இன்னமும் பயப்பட, அபிமன்யுவும் இந்த ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்கு பக்கத்துல வர, அப்படி ஹீரோயினை வந்து அவர் அடிக்கிறாரு. இவங்க ஒரு பெஞ்சில மோதி கீழே விழ அந்த இடத்துல கட்டாச்சுன்னா அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் எப்படியோ அங்க அபிமன்யு கிட்ட இருந்து தப்பிச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஓடி வராங்க. இந்த அபிமன்யு மாதிரி சைக்கோ கூட இருக்கிறதுக்கு போலீஸே பரவாயில்லன்னு சொல்லி அங்க போலீஸ் கிட்ட அந்த மோட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயுமே வந்து நான் சரண்டர் ஆகிறதாகவும் என் புருஷா அபிமன்யுவால என் உயிருக்கே ஆபத்து, என்னை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரியும் அந்த போலீஸ்காரர் கிட்ட சொல்ல, உன்னை மட்டும் காப்பாத்தணுமா இல்லனா வேற யாருன்னா காப்பாத்தணுமான்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் கேட்க, அப்பதான் ஹீரோயின் என்னோட முதல் கணவரான ரிஷு இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவரையும் என்னையும் சேர்த்து அந்த அபிமன்யு கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதாங்க அந்த மோட்டு போலீஸுக்கும் சந்தோஷமே வருது. இப்ப அவரோட டீம் அனுப்பி ஹீரோயினுடைய ரெண்டாவது கணவர் அபிமன்யுவோட வீட்லயும் போயிட்டு அபிமன்யுவை புடிச்சிட்டு வர சொல்ல, ஆனா அங்க இந்த அபிமன்யுவை காணுங்க, அவர் வீடு முழுக்க சோதிச்சு பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல கங்கையாத்தோட ரெண்டு அடையாள தெரியாத பிணம் இருக்கிறதா போலீஸ்காரங்களுக்கு ஒரு போன் வர அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஆணுடைய பிணமோ ஒரு பெண்ணுடைய பிணமோ இருக்குங்க, மூஞ்சே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு. அதை பார்க்கும் போதோ அது நம்ம ஹீரோயினுடைய ரெண்டாவது கணவர் அபிமன்யு, அந்த பெண்ணுடைய சடலம் யாருது அப்படின்னு போறாங்க. அப்படி ஒரு லேடி போலீஸ் கிட்டையும் லட்டிய கொடுத்து நம்ம ஹீரோயினா அடி அடினு அடிக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த மோட்டு இருக்காரு பாத்தீங்களா போலீஸ்காரரு, அவருமே ஹீரோயின் அடி வாங்குற விஷயத்த மீடியா கிட்ட எல்லாம் சொல்ல, அப்படி அந்த விஷயம் எப்படியோ இப்ப ரகசியமா இருக்கிற ஹீரோயினுடைய கணவர் எப்படியோ இந்த அபிமன்யு அடைச்சு வச்ச இடத்துல இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துல ரகசியமா இருக்காருங்க, அவருக்கு தெரிய வருது. என்னடா இது, நம்மளும் நம்ம மனைவியும் சேர்ந்து அந்த அபிமன்யுவை போட்டு தள்ளது வெளியே தெரிஞ்சு நம்ம மனைவி மாட்டிக்கலாடேன்னு சொல்லி அவரும் துடிச்சு போயி இப்ப அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுக்கிறாருங்க. அந்த வீடியோவை போலீஸ் கிட்டயும் அனுப்பி, என் மனைவிய ஒன்னும் பண்ணாதீங்க, நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன், இப்பத்துல இருந்து 3 நாள் கழிச்சு கங்கை ஆத்துக்கு மேல இருக்கிற ரயில் பாலத்துல ராத்திரி வந்து நான் சரண்டர் ஆகுறேன்ற மாதிரி அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்க. இப்ப போலீஸ்காரங்களுக்கும் சந்தோஷங்க. இப்ப அந்த ரயில் பாலத்தையோ வந்து இன்னும் 3 நாள்ல இந்த இடத்துலதான் அவன் சரண்டர் ஆக போறான், ஒருவேளை அவன்
பொண்டாட்டிய நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்துல விழுந்து ரெண்டு பேரும் தப்பிக்க பார்த்தா என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் போலீஸ்காரங்களுக்கு யோசனை வருது. அப்பதான் இன்னொரு போலீஸ்காரரும், இந்த ஆறு முழுக்க முதலைகளா இருக்கு, கண்டிப்பா அவங்களால ஆத்துல விழுந்து தப்பிக்க முடியாது, வேற எதனா வழிதான் யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்ல. இப்ப அப்படி மூணு நாள் கழிச்சு அந்த இரவு வருதுங்க. போலீஸ்காரங்க எல்லா பக்கமும் சூழ்ந்து நின்றுகிட்டு இருக்க அப்படி ஒரு ரயில்ல இருந்து நம்ம ஹீரோவான ரிஷு வந்து இறங்குறாரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினையும் என்கிட்ட அனுப்புங்க, நான் உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரியும் ரிஷு அந்த பாலத்துல இருந்து சொல்ல, அப்படி ஹீரோயினையும் அவங்க கணவரான ரிஷு கிட்ட இந்த போலீஸ்காரங்க அனுப்ப மனைவி வந்ததும் இப்ப எல்லா போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோ ஹீரோயினை மெல்ல சரண்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால இப்ப எப்படியுமே தப்பிக்க முடியாதுங்க. அப்பதான் அந்த போலீஸ் குரூப்ல இருந்து ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் இவங்கள நோக்கி வேகமா ஓடி வராரு. அத கீழே இருந்து பாக்குற இந்த மோட்டு போலீஸ்காரரும், டேய் யாரா அவன், சொன்ன பிளான்ல இருந்து வெளியே போயிட்டு எதுக்கு அவங்க கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி கத்த. அப்பதாங்க அந்த இடத்துல அது வேற யாரு இல்ல, இந்த அபிமன்யுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. நல்லா கவனமா பாருங்க, இதுக்கு அப்புறம் தான் பல ட்விஸ்ட்களை சொல்ல போறேன். அப்படி அபிமன்யுவும் ஒரு துப்பாக்கியோட வந்து, அங்க எப்படின்னா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளி என்னை ஏமாத்தினதுக்கு உங்க ரெண்டு பேரோட கதையும் முடிக்க போறேன்ற மாதிரி சொல்ல. ஆனா எப்படியோ அந்த துப்பாக்கி சண்டை மூலியமா ஹீரோயினோட கைக்கு போகுதுங்க. அப்படி ஹீரோயின் அந்த துப்பாக்கியை எடுத்து அபிமன்யுவை போட்டு தள்ள வர அந்த துப்பாக்கி தெரியாம பின்னாடியே நம்ம ஹீரோயின் மேலேயே சுட்டுக்குதுங்க. அதுல நம்ம ஹீரோயின் அந்த பாலத்துல இருந்து கீழே விழ அப்படியே சண்டையில நம்ம அபிமன்யு, நம்ம ஹீரோ ரிஷு இவங்க மூணு பேருமே அந்த பாலத்துல இருந்து இப்போ அந்த கங்கை ஆத்துலயும் விழறாங்க. அங்க வந்து போலீஸ்காரங்களுக்கும் எல்லா பிளானும் சொதப்பிக்குச்சு. என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிக்க, இந்த கங்கை ஆத்துல விழுந்தா கண்டிப்பா அவங்களால உயிரோட வர முடியாது, ஏன்னா உள்ள கொடூர முதலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளும் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஹீரோவுடைய பிளாஸ்டிக் கை மட்டும்தாங்க இருக்கு. சோ அதை வச்சு ஹீரோ மூணு பேரும் இந்த ஆத்தோட போயிட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி நினைக்க, ஆனா மோட்டு மட்டும் இந்த கேஸ் இன்னும் முடியலன்ற மாதிரி நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. அதுலதாங்க இந்த போலீஸ்காரர் மோட்டுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது. அப்படி ஒரு ஹையர் ஆபீசர் கிட்டயும் இந்த கேஸ நம்ம க்ளோஸ் பண்ண கூடாது. அதை ஏன் சொல்றேன்னா, ஒரு முக்கியமான சம்பவத்தையும் அங்க சொல்றாரு. அபிமன்யு ஆல்ரெடி நாலு கொலைகளை பண்ணிருக்கான், அதே மாதிரி ஹீரோவோ ஹீரோயினோ ஆல்ரெடி ஒரு கொலைய பண்ணிட்டு தான் தலைமறைவா இருக்காங்க. இப்ப இவங்க மூணு பேருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா மூணு பேருக்குமே பிரச்சனை தான். சோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா இந்த மூணு பேருமே ஒன்னு சேர்ந்து எப்படின்னா இந்த சம்பவத்துல இருந்து தப்பிக்கணும்னு வேற ஒரு பிளான் போட்டிருக்கணும். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாருங்க, இந்த அபிமன்யு தான் ஹீரோ ரிஷுவ ஒரு ரகசிய இடத்துல தங்க வச்சிருக்கான், அத ஒரு பாம்பாட்டி பார்த்ததுக்கான், அதுக்கப்புறம் பூனம் அப்படின்ற ஒரு பொண்ணும் பாத்துருக்காங்க. இதை வச்சே தெரியுது கங்கை ஆத்துல நம்மளுக்கு ரெண்டு பிணம் கிடைச்சதுல ஒரு ஆணோட சடலம் ஒரு பெண்ணோட சடலம், அது ரெண்டுமே இவங்க ரெண்டு பேரோட சடலம் தான். அதான் இந்த அபிமன்யு தான் அடையாளம் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி எரிச்சிருக்கான். எப்படி அபிமன்யுன்னு சொல்றேன்னா, அபிமன்யு ஆல்ரெடி ஒரு டாக்டர், சோ எல்லா மெடிக்கல் ரீதியான விஷயங்களையும் எப்படி கரெக்டா பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஹீரோயினான ராணி தன்னோட கணவர் என்ன போட்டு தள்ள பாக்குறாருன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வரத்துக்கு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்ததாக ஆறு மாசத்துக்கு அப்புறம் காஷ்மீரை காமிக்கிறாங்க. அந்த காஷ்மீர்ல இந்த அபிமன்யு நம்ம ஹீரோயின் ராணியோட ஒன்னா சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோவான ரிஷுவோட கதை என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இப்ப ராணி காஷ்மீர்ல ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்க, அப்ப அவங்க ஒரு புக்கை ஓபன் பண்ண அதுல ஒரு முக்கியமான எழுத்து எழுதி இருக்க, இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா இந்த மோட்டு போலீஸ்காரருக்கு ராணி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம், காஷ்மீர்ல இருக்கிற ஹில் டாப்புக்கு வந்துருங்க, ஆறு மணிக்கு மீட் பண்ணலான்ற மாதிரி அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்க. இப்ப அந்த போலீஸ்காரரும் அந்த ஹில் டாப்புக்கு போக, இன்னொரு பக்கம் இந்த அபிமன்யுவும் அதே ஹில் டாப்புக்கு அதே ஆறு மணிக்கு நம்ம ராணி வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரர்கிட்டயும் ஒரு புக் அனுப்பிதாங்க, அதாவது இந்த பட்டேல் எழுதுன ஒரு புக் அனுப்பிதான் இந்த ராணி காஷ்மீருக்கு வர சொல்லிருப்பாங்க. அந்த புக்கோட கதைய இப்ப அந்த போலீஸ்காரர் படிச்சு பார்க்கும் போதுதான் இவங்க என்ன மாதிரி பிளான் போட்டிருக்காங்கன்றதையும் ரிவீல் ஆகுது. அதாவது இப்ப போலீஸ் கிட்ட மாட்டினா மூணு பேருமே உள்ள போக வேண்டி இருக்கும், அதனால மூணு பேரும் தலைமறை வாங்கறதுக்கு இதுதான் பிளான் சொல்லி முதலே இருக்கிற அந்த கங்கை ஆத்துல குதிச்சுதான் நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி அங்க இருக்கிற முதலைகளெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு அந்த கங்கை ஆத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல கரிகளை போட்டு அந்த
முதலைகளுக்கு ராத்திரியில பழக்கப்படுத்திருப்பாங்க. அதனால நாலாவது நாள் ராத்திரி எல்லா முதலைகளும் அங்க போயிடும். சோ நம்ம குதிகள நேரத்துல முதலை இருக்காதுன்ற மாதிரி தான் இவங்க பிளானா இருக்கோங்க. இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா அந்த ஹில் டாப்ல நம்ம ஹீரோயின் எஜ்ஜில் நிக்கிறதையும் அந்த இடத்துக்கு அபிமன்யும் வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்கறதையும் அப்பதான் ஹீரோயினும் ஒரு உண்மையை உடைக்கிறாங்க. என்னதான் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான் போட்டிருந்தாலும் அங்க இந்த அபிமன்யும் ஒரு சைக்கோத்தனமா ஒரு விஷயத்த பண்ணிருக்காருங்க. இவங்க மூணு பேரும் அந்த ஹாத்துல விழுந்து தப்பிக்கிற வேலையில உள்நீச்சல் அடிச்சுக்கிட்டு போகும் போதோ அதுல ஒரு முதலை இருக்கிறதையும் இந்த அபிமன்யு பாத்துருக்காரு. அங்கேயே நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஹீரோயினுடைய முதல் கணவரான ரிஷுவை அந்த முதலை கிட்ட தள்ளி விட்டுட்டு இவரு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. இப்ப அந்த எல்லா விஷயத்தையும் அங்க போலீஸ்காரங்களை வர வச்சு என் கணவர் அந்த கங்கை ஆத்திலேயே போய் சேர்ந்துட்டாரு, அவரோட பாதையில நானும் இப்ப போய் சேர்ந்துடுறேன், நாங்க என்ன நினைச்சோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் அன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டுக்கு வர வச்சு நாங்க மூணு பேரும் சேர்ந்து பிளான் போட்டு நான் வேணுமுன்னே பெஞ்சில இடிச்சுக்கிட்டு எவ்வளவு டிராமா பண்ணோம் அதை எல்லாத்தையும் இந்த அபிமன்யு அந்த முதலை கிட்ட என் கணவரை மாட்ட விட்டு செல்பிஷா பிகே பண்ணிட்டான், அதனால இந்த அபிமன்யுவை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் என்னோட கணவர் போன இடத்துக்கே போறேன்னு சொல்லி அங்க மலையில இருந்து ஒரு நீர்வீழ்ச்சி விழுங்க அதுல நம்ம ஹீரோயின் குதிச்சு அவங்களோட உயிரையும் இழக்கிறாங்க. இதை பாக்குற அந்த மோட்டு போலீஸ்காரரும் இப்படி அநியாயமா காதலிச்ச ரெண்டு பேரை பிரிச்சிடியாடான்னு சொல்லி அதே மாதிரி ஆல்ரெடி இந்த அபிமன்யு பண்ண எல்லா கொலைகளுக்காகவும் அங்க நம்ம அபிமன்யுவை கைது பண்ணியும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த நீர்வீழ்ச்சியில கீழே ஹீரோயினுடைய பாடி கரை ஒதுங்குச்சுன்னா அதை அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் கிட்ட எடுத்தும் ஆக்ராக்கு அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த அபிமன்யுவை கூட்டுக்கிட்டு இந்த மோட்டு போலீஸ்காரரும் ஏர்போர்ட்டுக்கு வர ஆனா அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. அந்த நீர்வீழ்ச்சிக்கு அடியில வந்து பார்க்கும் போதோ ஹீரோயினுடைய பாடி கிடைக்கலையா, அப்பதான் அபிமன்யுவும் அந்த இடத்துல சிரிக்கிறாரு. சார் பிளானு நாங்க மூணு பேர் சேர்ந்து பண்ணல, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளுக்கு எதிராக பிளான் பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அங்க இன்னொரு சம்பவம் நடந்திருக்கோங்க. ஆக்சுவலி அந்த முதலை கிட்ட நம்ம ஹீரோவை மாட்டவில்லான்னு சொல்லி இந்த அபிமன்யு போயிருப்பார்ல, ஆனா அங்க நம்ம ஹீரோவுடைய பிளாஸ்டிக் கை மட்டும்தான் மாட்டிருக்கோம். எப்படியோ ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க காஷ்மீர்ல இருக்கிற வேலையில நம்ம ஹீரோயினை வந்து பார்த்து அவங்களுக்கு இப்படி ஒரு பிளானை சொல்லி நீ அந்த அருவியில குதிக்கிற மாதிரி குதி கீழே இருந்து நான் உன சேஃப்டியா கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் தாய்லாந்துக்கு போய் சந்தோஷமா வாழ்வோம், அந்த அபிமன்யு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு எப்படியோ அங்க வந்த ஹீரோயினை நம்ம ஹீரோ காப்பாத்துற மாதிரியும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கணவர் மனைவியா ராணி தப்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த எல்லா பிளானும் அபிமன்யுக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கும் தெரியற மாதிரியும் இந்த படத்தை முடிக்க. ஆனாலும் இந்த அபிமன்யு இன்னொரு விஷயத்த சொல்றாருங்க, இதுவும் பட்டேல் சாருடைய புக்ல இருக்குன்ற மாதிரி சொல்ல என்னப்பா பட்டேல் உன்னோட அப்பா மாதிரி எல்லா புக்கையும் படிச்சு வச்சிருக்கியன்ற மாதிரி அந்த போலீஸ்காரரும் கேட்க பட்டேல் என்னுடைய அப்பாதான்ற மாதிரி இந்த அபிமன்யு சொல்றாரு. அதை கேக்குற போலீஸ்காரருக்கும் ஷாக்குங்க, அப்படிப்பட்ட கிரைம் நாவல்ஸ் தான் எழுதுன அந்த பட்டேலையே இந்த அபிமன்யு போட்டு தள்ளிருக்காரா அப்படின்ற மாதிரி தேடு பார்த்துக்கான லீட வச்சு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த கதை எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.